டேர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மெட்ரோ கருணாகரன் என் எக்ஸீஸ் நம்பர் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் அம் நம்பர் சிக்ஸ் லெட் எக்ஸ் டினோஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் எட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் நம்பர் ஆஃப் எட்ஸுக்கும் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை தான் நம்ம எக்ஸுன்னு மாற்றிக்க போகிறோம் எக்ஸ் ரெப்ரெசன்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் எட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டெயில்ஸ் Difference என்றால் சப்ராக்ஷன் சப்ராக்ஷன் வென் என் காயின்ஸ் ஆர் டாஸ்ட் அல்லது காயின்ஸ் ஆர் டாஸ்ட் என் டைம்ஸ் ஒரு காயினை பத்து வாட்டி டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து எட்டு விழுதுன்னு வச்சுப்போம் என் எட்டு விழுதுன்னு வச்சுப்போம் டெய்லே ஒன்று கூட விழலை டெய்லே ஒன்று கூட விழலை அப்போ டிஃப்ரென்ஸ்னால் என் மைனஸ் ஜீரோ டிஃப்ரென்ஸ் என்றால் என் மைனஸ் ஜீரோ ஒரு டெயில் விழுந்துருச்சுன்னு வச்சுப்போம் அப்போ எட்டு ஒன்று குறைஞ்சிரும் ஒரு டெயில் வேந்துருச்சு காயின் போடும் பொழுது ஒரு டெயில் வேந்திருச்சுன்னா ஒரு எட்டு குறைஞ்சிரும் பத்து காயின் தூக்கி போகிறீங்க ஒரு டெயில் வேந்திருச்சுன்னா ஒம்பது எட்டு தானே விழும் அப்போ இதில் ஒன்று குறைந்து விடும் ஒன்று குறைந்து விடும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க என் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் திஸ் மைனஸ் திஸ் அப்போ இதோடய ஆன்சர் என் மைனஸ் டூ திருப்பியும் ரெண்டு டெயில் விழுந்துருச்சுன்னு வச்சுங்க எட்டில் ரெண்டு குறைஞ்சிரும் அப்போது இங்கே டெய்லோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக டெய்லோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக எட்டோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும் இங்கே ரெண்டு வீழ்ந்தால் இங்கே ரெண்டு வந்துடும் ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா என்ன தான் வரும் என் ப்ளஸ் ஜீரோ என்ன தான் வரும் இது இதையும் கூட்டினிங்கன்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடு என்ன தான் வரும் என் மைனஸ் டூவையும் டூவையும் கூட்டினீங்கன்னா மைனஸ் டூவும் ப்ளஸ் டூவும் கேன்சல் ஆகிடும் என் தான் வரும் ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது அடிஷன் கிடையாது சப்ராக்ஷன் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க அதனால் திஸ் மைனஸ் திஸ் என் மைனஸ் டூ மைனஸ் டூ என் மைனஸ் ஃபோர் மூணு டெய்ல் விழுந்துருச்சுன்னு வச்சுப்போம் அப்போது இங்கே மூணு எட்டு குறைஞ்சிடும் மூணு எட்டு ஏன்னா அது டெய்லாக மாறிப்போச்சு இங்கே டெயிலோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அத்தனை எட்டோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க என் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஆன்சர் இஸ் என் மைனஸ் சிக்ஸ் இந்த மாதிரி சம் போய்கிட்டே இருக்கும் அப்போ நம்மளோட டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா என் மைனஸ் ஜீரோ n மைனஸ் டூ என் மைனஸ் ஃபோர் நம்மளோட டிஃப்ரென்ஸ் அழகாக இருக்குது n மைனஸ் ஜீரோ 2 மைனஸ் டூ n மைனஸ் ஃபோர் என் மைனஸ் போயிட்டே இருக்குது அது n என் மைனஸ் ஜீரோ என் மைனஸ் என் மைனஸ் அப்போது என் காமனாக இருக்குது நான் காமன் term மாற்றுறேன் காமன் டேமாக மாற்றுறேன் என் எல்லாத்துலேயுமே சமமாக இருக்குதுனால எழுதிக்கிறேன் எல்லாத்துலேயுமே மைனஸ் வரதுனால மைனஸ் ஏற்றிக்கிறேன் ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் ஈவன் நம்பர்னா டூ ஐ டூ ஒய் டூ ஒய் என் மைனஸ் டூ ஓ இருக்கா பாருங்கள் கண்டிப்பாக இது கிடையாது கண்டிப்பாக இது கிடையாது கண்டிப்பாக இது கிடையாது என் மைனஸ் டூவை இங்கே ஏதோ ரிசம்பிள் ஆகுது இது டிஃப்ரென்ஸ்ன்றதுனால டிஃப்ரென்ஸ் என்றால் ஏ மைனஸ் பினாலும் ஒன்று தான் பி மைனஸ் ஏனால ஒன்று தான் திஸ் மைனஸ் திஸ் எட் மைனஸ் டெயில்னாலும் ஒன்று தான் டெயில் மைனஸ் எட்டுனாலும் ஒன்று தான் இப்போ நான் எட் மைனஸ் டெயில் போட்டிருக்கேன் இதுவே டெய்ல் மைனஸ் எட்டு போட்டிருந்தால் இது அப்படியே உள்ட்டாவாக இருக்கும் அப்போ இதே ஆன்சர் எப்படியும் எழுதலாம் என்றால் திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலன் டு டூ ஐ மைனஸ் என் பிகாஸ் ஆஃப் த வேர்ட் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் என்றால் மாற்றியும் எழுதலாம் மாற்றியும் எழுதலாம் அப்போ நம்மளோட பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் டூ n மைனஸ் என் வரை ஐ இஸ் to டு ஜீரோ ஒன் டூ அப் டூ ஏன்னா என் டைம்ஸ் நீங்கள் டாஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு என் வரைக்கும் இங்கே ஐக்கு வேல்யூஸாக வரும் okay, thank you